எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ப்ராப்பர் வந்து ஆந்திரா பொண்ணு. அப்போ எனக்கு காரமா இருந்தா தான் சாப்பிடுவேன், எதுவுமே இல்லையா நான் வந்து நல்லா சூடான ரைஸ்ல வந்து ஊறுகாய் போட்டும் சாப்பிடுவேன், இல்லைன்னா நல்லா கர்ட் ரைஸ்ல பச்சை மிளகாய் வச்சு கூட சாப்பிடுவேன். ஸோ நான் இப்போ கேரளாவில் இருக்கிறனால ஆக்சுவலி கேரளா ஃபுட் செட் ஆகணும், ஒரு 10 நாள் இருக்கும் நம்ம அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு மாதம் மாதமாக இங்கே இருக்கிறோம், இங்கே சாப்பிட்றோன்னா அது வந்து எப்படி இருக்கும் தெரியாது. ஏன்னா இங்கே கொஞ்சம் உப்பு காரம் கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் லொக்கேஷனில் நிறைய பேர் எல்லா ஏஜ் குரூப் இருப்பாங்க, அதனால எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி உப்பு காரம்லாம் போடுவாங்க. ஏன்னா சில பேருக்கு பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அதனால வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அதனால எல்லார் தட்டில் இருக்கிற பச்சை மிளகாய் பொறுக்கிட்டு நானே சாப்பிடுவேன். எல்லோரும் வந்து பச்சை மிளகாய் பார்த்தாலே அஞ்சலி எங்கே அப்படின்னு தேடுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன காமிக்க போகிறேன் இந்த வீடியோலன்னா, லொக்கேஷனில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு. ஸோ பேசிக்காக இங்கே வந்து நம்மளுக்கு இட்லி, அப்பம், இடியப்பம், பூரி, சப்பாத்தி அந்த மாதிரி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரும். அதே வந்து நம்ம சென்னையில் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா பொங்கல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அண்ட் க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி, ரெட் சட்னி அப்படின்னு இருக்கும். இங்கே சட்னி கொஞ்சம் தனித்தனியாக தான் இருக்கும், கொஞ்சம் கட்டி சட்னின்னு சொல்லுவோம்ல அது இருக்காது. ஸோ அது இல்லாமல் லஞ்சில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கேரளா மீல்ஸ் வந்து மஸ்ட், டெய்லி அதுதான் இருக்கும். ஸோ நான் இங்கே அந்த ரைஸ், இங்கே கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் குண்டாக இருக்கும்ல, அது நான் ரைஸ் சாப்பிடாமல் இருக்கிறேன். ஏன்னா உடம்பு போடக்கூடாது, குறையக்கூடாது, ஏன்னா டே நைட் ஷூட்டிங் போகிறனால. ஸோ உடம்பு எனக்கு ரொம்ப சீக்கிரமாக ஏறும் அண்ட் குறையும், அதனால வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டேன், சப்பாத்தி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் இங்கே மீல்ஸ் என்னென்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு மத்தியானம் வந்து ஃபிஷ் கறி இல்லை ஃபிஷ் ஃப்ரை வந்து மஸ்ட் வேணும், அண்ட் நைட் வந்து சிக்கன் சப்பாத்தி இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன ஃபுட் அப்படின்னு நான் ஷூட் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே, நாங்க இட்லி, சாம்பார், சட்னி, முட்டை சாப்பிட போறோம். முட்டை வந்து எப்பவுமே டெய்லி இருக்கும், எல்லாருக்கும் முட்டை கொடுக்கணும் சொல்லி எங்க ப்ரொடியூசர் சொல்லிருக்காங்க. எனக்கு எங்க போனாலும் இட்லி சாம்பார் இருந்தால் போதும், சூடான இட்லியோட நல்ல சூடான சாம்பார். அண்ட் என்னோட ஃபேவரட் ஐட்டம் யாருக்கு வந்தாலும் கொடுப்பாங்க, பச்சை மிளகு. ஸோ இங்கே எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி இருக்கும், தோசை இருக்கும். தோசைனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மெல்லிசாக இருக்க தோசை இருக்காது, கொஞ்சம் திக்கான தோசை, நம்ம உத்தப்பம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். இல்லாமல் இடியப்பம் இருக்கும், பூரி இருக்கும், அப்பப்போ சப்பாத்தி இருக்கும். ஸோ நான் எப்போ மேக்ஸிமம் இட்லி தான் சாப்பிடுவேன், ஏன்னா இட்லி சாம்பார் இது இருந்தால் போதும், வாழ்க்கை ஓட்டிடலாம். ஆனால் அது கூட காஃபி, காஃபி இல்லைன்னால உயிரோடவே இருக்க முடியாது. காஃபி இல்லாத வண்டி வந்து எப்படி பெட்ரோல் டீசல் ஓடுமோ நான் அப்படி வந்து காஃபி, பிளாக் காஃபி இல்லைன்னா பால் காஃபி, மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் காஃபி, லாஸ்ட் காஃபி மட்டும்தான் பால் காஃபியாக இருக்கும், நடுவில் குடிக்கிறது எல்லாமே பிளாக் காஃபி. இதே சென்னை ஷூட்டிங்காக இருந்தால் நம்மளுக்கு இட்லி, தோசை, வடா, ரசம் வடா, பூரி, பொங்கல் இருக்கும். மெயினாக பொங்கல் இருக்கும், இங்கே பொங்கல் கம்மி தான். இந்த லொக்கேஷன் நான் வந்துட்டு ஏதோ ஒரு வாட்டி மட்டும்தான் பொங்கல் சாப்பிட்ருக்கேன். ஹைதராபாத்தில் அதே மாதிரி தான், அங்கே வந்து வெங்காயம் போட்ட தோசை கொடுப்பாங்க, பூரி, குருமா, இட்லி, வடம், பிரேக்ஃபாஸ்ட் எல்லா இடத்துலையும் இப்படி தான். டைட்டிங் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து அவங்களே வந்து கெலாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்களே பாலில் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம டைட்டிங் எதுவும் பண்ணல, அதனால இருக்கிறத சாப்பிட்டுடுவேன். நடுவில் நானும் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன், பாயில் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு. ஆனால் இப்போது பண்ண முடியல, பிகாஸ் ஃபங்க்ஷன் சீன்ஸ் போயிட்டுருக்கு, டே நைட் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ காலையில் அதுக்காகவே எழுந்திரிச்சு பண்ணிட்டு வரணும்னா சத்தியமாக முடியாது. நெக்ஸ்ட் நம்ம லன்ச் என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் சாப்பிட்றதுக்கே வந்த மாதிரி இருக்கு.
இப்போ லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டீமில் மிஸ்ஸஸ் ஹிட்லர் டீமில் எல்லாருமே சேர்ந்து இந்த டைனிங் டேபிளில் உட்காந்தா சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். டின்னர் வந்து அவங்கவுங்க ரூம் போய் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி என்ன வந்திருக்கு, எப்போவுமே இருக்கிற மாதிரி அவியல் கூட்டு இதெல்லாம் இருக்கும். நான் சொன்னெல்லாம் மீன் இருக்கும்னு, இப்போது ஃபிஷ் கறி வந்திருக்கு அண்ட் இதுதான் அவங்களோட ரைஸ். இதாச்சும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு இந்த ரைஸ் சாப்பிட பிடிக்கல, அதனால நான் சப்பாத்தி சாப்பிடுவேன். அண்ட் நான் சப்பாத்தி சாப்பிட்றதுனால சப்பாத்தி என்னதான் காமிக்கிறது, என்னோடய டைரக்டர் தட்டு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். தட் இஸ் சாம்பா. அண்ட் இது எங்களுடைய டைரக்டர், இது மாணவி, மாணவியோட அம்மா, அது கேமராமேன் மனோஜ் சேட்டா அண்ட் இவங்க பொன்னம்மா சேச்சி, சீனியர் ஆர்டிஸ்ட் நம்மளோட செட்டில். அண்ட் திஸ் இஸ் மை டின்னர். ஸோ டின்னரில் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, சிக்கன் கறி அண்டு இந்த மாதிரி பனானா ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்துடுவாங்க, நம்ம இல்லைனா கேட்கலாம். அண்டு கெட்டில், என்னோட குட்டி பேண்ட்ரி, என்ன நடுராத்திரியும் காஃபி குடிப்பேன். ஸோ பார்த்தீங்களா என்னெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது, என்ன டைட் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு, என்ன ஒர்க் அவுட் பண்ண டைமே இருக்காது. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா, சில டைம் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா 6 மணிக்கு வண்டி வரும், பிக்கப் பண்ணுவாங்க, 6:30 இங்கே வருவோம், 7:00 நாங்கள் ரெடி ஆகிட்டு 7:30 ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் நடிக்கணும். அதுக்கப்புறம் பேக்கப் டைம் வந்து மினிமம் 9 ஆகும். அதுக்கு முன்னாடி முடிஞ்சது அப்படின்னா அன்றைக்கி மழை பெய்யும் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து எப்போ முடியும் தெரியாது, எப்போ பேக்கப் ஆகும் தெரியாது. இந்த லாக்டவுன்னால எல்லா ஸ்கெடியூலும் மாறி போயிடுச்சு. அண்டு 1 மாதம் 2 மாதம் வந்து டெலிகாஸ்ட் நின்றுச்சு, அது பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் லாக்டவுன் வந்தாலும் ஃபுட்டேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாது, த்ரூ அவுட் அந்த சீரியல் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரேக்கே இல்லாமல் டே நைட் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்டு இந்த வாட்டி எல்லாமே ஹெவி சீக்வென்ஸ் தான், ஃபுல் டிசைன் டிசைனாக ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் பண்ணி ஃபுல் ரெடியாக வந்து நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன் அவங்களுக்கு. ஓகே,